உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எனது தலைதாழ்ந்த வணக்கங்கள். தமிழிய பேரியக்கத்தின் சார்பாக தமிழர் குளங்கள் குடிகள் பெரும்பாசறை மற்றும் மரபின தமிழர் பெரும்படை இவ்விரண்டையும் கட்டமைப்பதற்காக கடந்த 21/8/2022 ஞாயிறு அன்று நாம் திருச்சியில் கூட்டிய தமிழர் குளங்கள் குடிகள் ஒற்றுமை மாநாடு வெற்றிகரமாக நடந்தேற உதவிய அனைத்து தமிழ்ச் சொந்தங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். மாநாட்டினை தொடர்ந்து உலகெங்கும் வாழும் தமிழர்கள் நலனை பாதுகாக்க தாய் தமிழ்நாட்டில் வலுவானதொரு தமிழர் இன அரசியல் எழுச்சி படையொன்றை கட்டமைக்கும் பணி சிறப்பாக நடந்து வருகிறது. அதை பொதுவெளியில் இப்போது விவரிக்க இயலாது. அதே நேரத்தில் இணையதளத்தில் லட்சக்கணக்கில் உள்ள நமது தமிழர் இன அரசியல் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட நமது தமிழ் சொந்தங்களை ஒருங்கிணைத்து ஒரு வலுவான இணையதள பாசறை ஒன்றையும் நாம் கட்டியெழுப்ப வேண்டியுள்ளது. முதற்கட்டமாக நமது தமிழிய பேரியக்கம் வலையொலியின் 12,500 சந்தாதாரர்களை கொண்டு அந்த இணையதள பாசறையை துவக்க முடிவு செய்துள்ளோம். இவ்வகையில் நாம் உருவாக்க உள்ள தமிழிய பேரியக்க இணையதள வாட்ஸ்அப் குழுக்களில் நமது தமிழிய பேரியக்க வலையொலி சந்தாதாரர்கள் அனைவரும் தங்களை இணைத்து கொள்ள வேண்டுகிறேன். நாம் உருவாக்கும் வாட்ஸ்அப் குழுக்களில் நமது தமிழிய பேரியக்க வலையொலி சந்தாதாரர்கள் தங்களை இணைத்து கொள்வது எவ்வாறு என்ற வழிமுறைகள் அடங்கிய காணொளி ஒன்று எதிர்வரும் ஞாயிறு 4/9/2022 அன்று வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவெளியிலும் இணையதளத்திலும் நமது தமிழிய பேரியக்கம் இருவாய் கொண்ட எரிமலையாய் செயல்பட்டு எதிரிகளையும் துரோகிகளையும் இல்லாதொழித்து தமிழின விடுதலை என்ற இலக்கினை சாத்தியமாக்குவது திண்ணம் என இச்சந்தர்ப்பத்தில் என் தமிழ்ச் சொந்தங்களுக்கு உறுதியளிக்கிறேன். வாழ்க தமிழ், எழுக தமிழினம், வெல்க தமிழியம். நன்றி, வணக்கம்.